இனி நாளை நமதே. மையத்தின் மைல்கல்லை நாட்டிடுவோம். தமிழ் மண்ணையும் மொழியையும் மக்களையும் காப்பதே மக்கள் நீதி மையத்தின் முழு முதற் கடமை. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம், இது வரலாற்றில் எழுத போகின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. மக்கள் நீதி மையத்தினுடைய முதல் பொதுக்குழு. எனக்கு தெரிஞ்சு தான் சம்பாரிச்சு அதுல டாக்ஸ் கட்டி அந்த பணத்தை வந்து போட்டு சமுதாயம் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற ஒரே தலைவர் உலகத்திலே வந்து நம்மவர் தான். இன்றைக்கி வந்து அரசியலில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்ன தாயே நீ தான் வந்து எங்களை காப்பாற்றணும்னு சொன்னவங்க நீ இன்றைக்கி நாயே ஏன் வந்தேன்னு கேட்குறாங்க. Be the change that you want to see ன்னு சொல்லி காந்தியார் சொன்னார். ஆனால் அந்த சேஞ்ச் வாண்ட் செய்யுங்கிறத செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நாம் தலைவர் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கின்றார். இந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழகத்தில் நம்மளை தலைவரை முதலமைச்சராக இருத்தி ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குவோம். 2 கட்சிகளின் கோட்டை சுவரை உடைத்து முதல் கட்சியாக இன்று சென்று கொண்டிருக்கின்றார். எஸ் கமல்ஹாசன் ஆகிய நான் அதை கேட்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கும் உண்டு. அதை கேட்க நீங்கள் நிச்சயமாக தகுதி உள்ளவர். துணிவு 1000 அலெக்சாண்டர்களுக்கு சமம். உங்கள் நேர்மை 1000 மனுநீதி சோரனுக்கு சமம். எம்மை மட்டுமல்ல எம் மண்ணையும் வழிநடத்தவாரீர், எம்மண் நம்மையும் வழிநடத்தவாரீர். பாருங்கள் தலைவரே, எங்களை வழிநடத்துங்கள். முதலில் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள், பின்பு கேலி பேசினார்கள், பின்பு தாக்க துவங்கினார்கள், நாளை வாழ்த்துவார்கள். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். களப்போட்டியில் இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற
அபூர்வ சகோதரர்கள், அப்புறம் கமல்ஹாசன் என்ற உம்மவர்,